Any more questions? Sir, உங்க கை எப்படி இருக்கு? என் கைய பத்தி கவலைப்படாதீங்க. சென்னைய பத்தி யோசிங்க. சிட்டிக்கு புதுசா வந்திருக்கிற கமிஷனர் எனக்கு ফুল சார்ஜ் கொடுத்திருக்காரு. இந்த சிட்டில ரெண்டு வைரஸ் இருக்கு. அதுல ஒன்னு பாய். பேருக்கு பெரிய மனுஷங்கற போர்விய போத்திக்கிட்டு வீட்டுக்கு வீடு மக்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிற தாதா. இன்னொரு வைரஸ் காசிம். போரம்போக்கு நலத்த பட்டா போட்டு விக்கிற பூருக்கி. பாகிஸ்தானுக்கு ட்ரக்ஸையும் வெப்பன்ஸையும் சப்ளை பண்றது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பொண்ணுங்களை துபாய்க்கும் கடத்திக்கிட்டு இருக்கா. இவன் மேல கொலை கேஸ் கூட இருக்கு. சார் அஜய் அண்ணாரு சொல்றேன். அவ யார் எங்க இருந்து வந்தானு உங்களுக்கு தெரியும். எங்க போ போறானு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மூணு பேரையும் அடிச்சு ஜெயிலுக்குள்ள தள்ளிட்ட சென்னையே ஒரு அமைதி பூங்காவ மாத்தி காட்டுறேன். என்னடாச்சு இந்த உசேனுக்கு? பாண்டிய மேல உள்ள கோபத்துல அஜய என்கவுண்டர்ல போடுவான்னு பார்த்தா துப்பாக்கிய நம்ம நெத்திலேயே வைக்கிறான்டா. அந்த நாய் கூட நம்மளுக்கு பயப்பட மாட்டேங்குது. கோபத்துல குதிச்சு குத்து வாங்கிட்டு வர்றது ஒண்ணு முக்கியம் இல்லடா. நல்லா யோசிக்கணும். நமக்கு நேரம் சரியில்லைனா போலீஸ் நாய் கூட மதிக்காதடா. அப்புறம் எங்க இருந்து போலீஸ்காரங்க மதிக்க போறானுங்க? வேணாடா, இனிமே இங்க இருக்கிறது அவ்வளவு சேஃப்டி இல்ல. இங்க இருந்து முதல்ல எஸ்கேப் ஆயிடுவோம். எங்க எங்க போறேன்னு நான் சொல்றேன்டா. ஹுசேன் தம்பி எப்படி இருக்கீங்க? டிவில ரொம்ப வீராப்பா பேசுறீங்க. வயசானவ கை நீட்டி அடிக்க வேணாம்னு பாக்குறேன். உனக்கு ரெண்டே ரெண்டு சான்ஸ் தரேன். உன் பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு எனக்கு அப்புறம் வர மாறியா இல்ல அஜயும் பாயும் மாதிரி என்கவுண்டர்ல சாக்க போறியா? இவ்வளவு தப்பு பண்ணிங்க எங்களுக்கே ஹெல்ப் பண்றேன்னு சொல்றீங்களே, கண்டிப்பா நாங்க அப்புறம் வர மாறறோம் தம்பி. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அந்த அஜய் அரஸ்ட் பண்ண துப்புல எங்களை அரஸ்ட் பண்றதுக்காக வந்துட்டியா? ஏய் வாய மூடுறா. அஜய் கிட்ட அடி வாங்கி சாகாம இந்த உசேன் கூடயே ஓடிடுவோம். நமக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குடா. புழல் ஜெயில போய் சேஃப்டியா செட்டில் ஆயிடலாம். உசேன் நீங்க எங்க சொல்றீங்களோ நாங்க தாராளமா வர போறோம். டைம் ஓ அப்ப இருக்கிற இடத்துக்கே போக வேண்டிய டைம் வந்துருச்சுடா. Ah!
பெருமையா இருக்குடா காக்கி சட்டை போட்டு என்னால செய்ய முடியாத வேலையை அஜா இப்ப செய்ய போறத நினைச்சா எனக்கு உண்மையிலே பெருமையா இருக்கு. என் கண்ணு முன்னாடியே எங்க அப்பாவை கொலை பண்ண, இப்ப உன் கண்ணு முன்னாடியே உன் பையனை கொல்ற. இவன் பையனை அங்கேயே கொன்னுட்டேன். இந்த நாயை உங்க கண்ணு முன்னாடி கொல்லணும்னு தான் கூட்டிட்டு வந்த. ஆரம்பத்துல இருந்து இவன் ஏதோ சொல்லணும் சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். என் காலை பிடிச்சு கூட கெஞ்சி கேட்டான். வாயில இருக்கு டேப் எடுத்துருவா. உங்க அப்பாவை கொன்ன கொலகார இவன். இவன் பேச்ச எதுக்கு கேட்கணும்? கழுத்து அறுத்து கொன்னுடு. கொல்றேன் பாய். அதுக்காக தானே இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏடா காசிம், டேப் எடுத்தா ஏதோ ஒரு உண்மையை சொல்லுவ போல இருக்கு. சேச்சே, நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கே தெரியும். எல்லாரும் நினைக்கிற மாதிரி பாய் கடவுள் கிடையாது, அவன் ஒரு கிரிமினல். அத என்ன சொல்ல போற? இல்லீகல் பிசினஸ் எல்லாமே பாயோட கண்ட்ரோல்ல தான் நடக்குது. அதான நீ சொல்ல போற? பாய் நான் அயோக்கிய, பாய் நான் ஃப்ராடு, பாய் நான் துரோகி. இவ்வளவு ஏன்? எங்க அப்பாவை கொலை செய்ய சொன்னவனே இந்த பாய் தானே? இதுதானே நீ சொல்ல போற? அது எனக்கு எப்பவோ தெரியும்டா. உன்னுடைய அயோக்கியத்தனம் எல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதும் காசிமை விட்டு நீ தாண்டா அவரை கொலை பண்ண சொல்லியிருக்க. இதுல உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்க. என்ன பார்க்க வரதுக்கு முன்னாடி எங்க அப்பா யார சந்திச்சார் தெரியுமா? ஏமாத்துட்டோம் ஹுசைன் சார். இத்தனை நாள் நிஜம் எது பொய் எதுன்னு தெரியாம பாய் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் உடந்தையா இருந்தது. எனக்கு அவமானமா இருக்கு. என்னால அஜயோட எதிர்காலமே கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஒரு தடவை அவனை பார்த்து பேசிட்டு நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் வந்து சரணடைற பாய்க்கு எதிராக அப்ரூவர் மாதிரி உண்மையை கோர்ட்ல சொல்றேன். ஹுசைன் சார் இந்த உண்மையை என்கிட்ட சொன்ன அன்னைக்கு நேரா வந்து உன்னை கண்டம் துண்டமா வெட்டி போகணும்னு நினைச்சேன். ஆனா உன்னோட சேர்த்து உன் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிக்கணும்னு பிளான் போட்டேன். அதுக்காக தான்டா உன்கிட்டயே வந்து சேர்ந்தேன். கஷ்டண்டா அஜய், கோசிம் வேணா செத்துருக்கலாம், ஆனா பாய் சாக மாட்டான். ரிவால்வர்ல மொத்தம் 6 குண்டு, 3 காசிம்க்கு, 3 அவன் பையனுக்கு. உனக்கு சாவு அவ்வளவு ஈஸியா வரக்கூடாது. எத்தனை குடும்பம் உன்னால அழுதுருக்கும். சட்டமே உன்ன பாத்துக்கும் நினைச்சேன். ஆனா நீ அரெஸ்ட் ஆன அடுத்த நிமிஷமே வெளியே வந்து எல்லார் முன்னாடியும் கிங் ஆயிடுவன் எனக்கு நல்லாவே தெரியும்டா. Oh,
நீ ஒரு நம்பிக்கை துரோகின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எங்க அப்பா எந்த அளவுக்கு துடிச்சிருப்பாருன்னு நான் உனக்கு இப்ப காட்டவாடா. இது உனக்கு பத்தாத. சைரா சைரா, நீ யாவதாச்சு கிட்டேனா மன்னிச்சு விட்டுட சொல்லு சொல்லு சைரா. நான் சொல்ல நினைச்சதெல்லாம் அஜய் கிட்ட எப்பவோ சொல்லிட்டேன். பாண்டியன் சாவுக்கு நீங்க தான் காரணம். நீங்க பண்ண பாவத்துக்கு அஜய் மூலமா அல்ல உங்களை தண்டிக்கிறாரு. கொண்டுட்டு எங்கே போக முடியாது. உனக்கு தெரியாது என்ன ஒரு கூட்டமே கடவுள் நம்பிக்கிட்டு இருக்கு. அவங்க உன்ன சும்மா விட மாட்டான். நேத்து வரைக்கும் உன்ன நம்பி ஏமாந்தவங்க எல்லாம் இப்ப ஏன் பக்கம்டா? காசிமும் பாயும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்துட்டாங்க. இதாண்டா மீடியால இப்ப பிளாஷ் நியூஸ். அஜய் ஐஏஎஸ் முடிக்கிறதுக்காக டெல்லி போயிட்டான். ஐஏஎஸ் ஆபீசரா உன்னை எதிர்பார்க்கிறேன். ஆல் தி பெஸ்ட் அஜய். தேங்க்யூ சார்.